கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன், நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து. இன்றைய தகவல் இந்த ஸ்க்ரீன்ஷூட் ப்ரோங்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த அப்ளிகேஷனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம மொபைலில் ஸ்க்ரீனை வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்க்ரீனை ஒரு இமேஜ் மாதிரியோ பிஎன்ஜி ஃபைலாவோ மாற்றி நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன். ஸ்க்ரீன்ஷூட்னாவே என்னன்னே தெரியாத நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில டைமில் சில பேர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்குறோன்னா கூட, ஸ்க்ரீன்ஷாட்னா என்ன எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன விஷயம். தெரியாதவங்களுக்கு அது என்னமோ மாதிரி கேட்குறாங்க. சரி, இப்போ எனக்கு கூட இந்த அப்ளிகேஷன் ரொம்ப பயன்படுது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம பேஜில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். அதாவது பட்டன்ஸ் காம்போ அப்படின்னு இதில் இருக்கிற அமைப்பு அப்படியே இருக்கும். ஓ, நான் கிளியர் டேட்டா கொடுக்கல, ஒரு நிமிஷம், நான் கிளியர் டேட்டா கொடுத்துக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்அப்பில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரி, இதில் என்னென்ன நீங்கள் செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனில் குயிக் கேப்சூர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை மட்டும் டிக் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ரெண்டாவது இருக்க ஹைட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானுங்கிறது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் டிக் பண்ணாமல் இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேக் டிவைஸ், அப்படியாது நம்ம மொபைலை லெஃப்ட் அண்ட் ரைட் ஷேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக மாறுறதுக்கான ஆப்ஷன். வேணும்னா இதை நீங்கள் டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா மொபைல் அப்படி ஷேக் பண்ணுற சும்மா சும்மா ஷேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வேணும்னா உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி வேணும்னா வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் சைலண்ட்லி அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறோம், அது வந்து நம்மளுக்கு மானிட்டரில் சும்மா வந்து இதை சேவ் பண்ணுறோமா எடிட் பண்ணுறீங்களான்லாம் கேட்கும்ல, அது வேணும்னா வச்சுக்கலாம். இல்லைனா சேவ் சைலண்ட்லி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோன்னே அது பட்டுக்கு எந்த லொக்கேஷனில் ஸ்க்ரீன்ஷாட் ஆகிருக்கோ அது அந்த இடத்துல அப்படியே இருக்கும், உங்களுக்கு மானிட்டரில் காட்டாது. கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஸ்டார்ட் சர்வீஸுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணணும். அதாவது இந்த ப்ளூ, இப்போ நான் அழுத்தி பிடிச்சிருக்கேன்ல, அந்த ப்ளூவை நீங்கள் ஸ்டார்ட் சர்வீஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். அதுக்கு முன்னாடி இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆல் இமேஜஸ், இது வரைக்கும் நீங்கள் மேலே எடுத்திருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் டிக்ஷனரி ஃபேவரட்ஸ் இதெல்லாம் வரும். செட்டிங்குள்ளே போயிட்டால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷூட்லாம் சேவ் பண்ணணும்னு கேட்கும். லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேஸ் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் எஸ்டி கார்டு ஆர் எக்ஸ்டர்னல் எஸ்டி கார்டு இது ரெண்டுமே காட்டும், நீங்கள் எந்த லொக்கேஷனில் வைக்கணுமோ வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவஸ், சேவஸில் உங்களுக்கு வந்து பிஎன்ஜி ஃபைலாகவும் ஜேபிஜி ஃபைலாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஜேபிஜி மீன்ஸ் இமேஜஸ், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் தீம்ஸ், நிறையா வகையான தீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த தீம்ஸ் வேணுமோ, பிங்க் ரீஸ்டார்ட் கேட்கும், எந்த தீம் மாத்திரதா இருந்தாலும் ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் நான் கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை டிக் பண்ணிங்கன்னா மொபைலை நம்ம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகட்டுமாங்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் அது. கீழே வந்து ப்ளே சவுண்ட், ப்ளே சவுண்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப சவுண்டு வரணுமான்னு கேட்குறதுக்கு. அதுக்கு கீழே இருக்கிற வைப்ரேஷன், இது வேணும்னா நீங்கள் வைப்ரேஷனை எடுத்து விட்டுக்கலாம், வைப்ரேஷன் ஆஃப் ஆகிடும். சரி, இது எல்லாம் செட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம், ஓகே. இப்போ கீழே ஸ்டார்ட் சர்வீஸ் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் ஸ்டார்ட் சர்வீஸ் கொடுக்கலைன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வராது. சரி, டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் அடிஷ்னலாக வந்துடும். அடிஷ்னலாக இந்த ஐக்கான் வந்துருச்சுன்னா இதை வச்சு தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அடிக்க போகிறோம். ஜஸ்ட் இதை நான் டச் பண்ணேன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வரும், பட் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சேவ் ஆகாது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது ப்ரோ வெர்ஷன் தான், உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மற்றது மேலே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லே பட்டனில் நீங்கள் இதோட சைஸை வந்து நீங்கள் டிம் பண்ணி பிரைட் பண்ணிக்க முடியும், பார்த்துங்க. அதாவது அந்த டிஸ்பிளேல இவ்வளோ பெரிய இது வந்து ஏன் மறைச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிம் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இதோட சைஸை வேணாலும் நீங்கள் குறைச்சி சின்ன சைஸாக வச்சுக்க முடியும். ஒவ்வொரு அடைக்கும் ஸ்டார்டிங் சர்வீஸ் வந்துடும். குயிக் ஆப்ஸுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க, ஓகே. ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஆப் ஆன் பண்ணிட்டேங்கிறதுனால இப்போ குயிக் அப்சூர் வராது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணனா அது இருக்க பாருங்கள், இந்த ஐக்கான் தான். இதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு ஸ்க்ரீன்ஷூட் ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டன்லாம் போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. சரி பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஒரு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகே. மற்றது நல்ல தகவலோட மீண்டும் கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன் பேஜிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.